पुण्यफलं त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्परायैर्मः. इदपर्यन्तम् മൂന്ന് പാദം മുടിഞ്ഞെടുത്തു. അസ്പഷ്ടതര ജീവാദിലിംഗിക പാദം മുതൽ പാദം, രണ്ടാമത് പാദം അസ്പഷ്ട ജീവാദിലിംഗിക വാക്യങ്ങൾ വിചാരിച്ച്, മൂന്നാമത് പാദം സ്പഷ്ട ജീവാദിലിംഗിക വാക്യങ്ങളെ വിചാരം പണി നിർണയം പണിട്ട്. എപ്പടി 27 അധികരണങ്ങൾ ഇതുപോലെ എടുത്തു. அதுல சிலது பிரசங்கா பிரசத்தான பிரசக்தமா வந்தது, எல்லாம் முடிஞ்செடுத்து. இனிமேல் இது ஆரம்பிக்க போற நாலாவது பாதம். இதுல சாயானுசாரி அப்படிங்கிறார். சாயானுசாரின்னாக்கா அப்படியே பூர்வபக்ஷம் என்ன சொல்றானோ அதையே சாதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாக்கியங்கள் பூர்வபக்ஷம் சொல்றதையே சொல்றது இது. இந்த வாக்கியங்கள் அந்த மாதிரி வாக்கியங்களை சொல்றது, அந்த மாதிரி வாக்கியங்களை சொல்றதுனால அந்த பூர்வபக்ஷம் சொல்ற சித்தாந்தம் தான் இருக்கட்டுமே. நீங்க சொல்றதா இருக்கட்டும், நாங்க சொல்றதா இருக்கட்டும், அப்படின்னா பிரம்ம காரணவாதம் இருக்கட்டும், பிரதான காரணவாதம், ஜீவ காரணவாதம், இதெல்லாம் கூட இருந்துட்டு போட்டுமே, அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம்லாம் வரும். இதுல இந்த பாதத்துல பிரதானமா விசாரம் பண்ண போறதுன்னா சாங்கியன் தான் கேள்வி கேட்கணும். இந்த சாங்கியன்றவன் பிராச்சீன மதம், கபிலரால தோற்றுவிக்கப்பட்டது. அது ரொம்ப வியாபிச்சிருந்தது. சாங்கியனை எல்லாரும் கண்டனம் பண்றோம், அத்வைதிகளும் கண்டனம் பண்ற, துவைதிகளும் கண்டனம் பண்ற, விசிஷ்டாத்வைதிகளும் கண்டனம் பண்ற, நையாயிகள் கண்டனம் பண்ற, அது மாதிரி மீமாம்சகன் கண்டனம் பண்றா எல்லாம். ஏன் அப்படின்னாக்க அவ பரமாத்மா ஒத்துக்கல, வெறும் அச்சேதனத்துக்கு தான் காரணத்துவத்தை ஒத்துக்கிறாவ. நையாயிகள்லாம் பரமாணு காரணவாதத்தை அங்கீகரிச்சு, ஆனா ஈஸ்வரன் இருக்கான், பரமாணு தான் உபாதான காரணம்னு ஆரம்பிக்கிறார். அதனால பிரமேய அபத்தம் அப்படின்னு சொல்ல போறோம். அவாள்தெல்லாம் இங்க அப்படி இல்லை, இவாள் எல்லாமே அபத்தமா இருக்கும். வேதத்தை ஒத்துப்பா, ஆனால் பரமாத்மா ஒத்துக்க மாட்டார், பிரம்மமே உபாதான காரணத்தை ஒத்துக்க மாட்டார், ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லுவாவா. இந்த மாதிரி விபரீதங்கள்லாம் இருக்கு. அதனால பிரதான காரணவாதங்கள் சில வேத வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த வேத வாக்கியங்கள்லாம் பிரதான காரணவாதத்தை சொல்றது. ஆகவே பிரம்மமே காரணம் அப்படின்னு நீ சாதிக்காத. இத வந்து சுவாமி என்ன பண்றாருன்னா, தேசிகன் சாராவரெல்லாம் சாதிக்கிச்ச மிருதுபக்ரமா குரூர நிஷ்டாள் அப்படிங்கிறார். நீ சொல்ற பரமாத்மாவும் இருக்கட்டும், நான் சொல்ற பிரதானம் பிரகிருதி இருக்குது அச்சேதனம் அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிண்டே, அதுக்கப்புறம் படிப்படியா வந்து நம்ம காரணவாதத்தை அடிச்சுடணும். மிருதுவா உபக்கிரமம் மென்மையா ஆரம்பிச்சு, உங்கள்தையும் ஒத்துக்கிறோம் எங்கள்தையும் ஒத்துக்கோங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, கடைசியில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குரூரமா பிரம்ம காரணவாதத்தை கண்டனம் பண்ணிடுவாவா. அதனால மிருது உபக்கிரம குரூர நிஷ்டாளி வாழலாம். இப்படிப்பட்டவாளை நம்ப கூடாது. நம்ம சம்பிரதாயத்திலேயே பாருங்க, சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு அவன் தான் பண்ணுவா. சிவன் நாராயணே பிரதேவதை, ஆழ்வார் சீசுக்தியில வசந்தது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அத்வைத பலம் தான் சரி, அத்வைதம் தான் சரி, விசிஷ்டாத்வைதம் சரி என்ன. ஆழ்வார் சொன்னியே அது பக்தி மார்க்கத்துக்கு ஒண்டிதான், பக்திக்கு ஆழ்வார் வேணும், ஆனால் விசிஷ்டாத்வைதத்துக்கு ஆழ்வார் தான் வேண்டியதில்லை, எம்பெருமானார் வேண்டியதில்லை, தேசிகனை கிரணம் பண்ணுவா. இந்த மாதிரிலாம் இருப்பா. இவாள்லாம் மிருது பக்ரம குரூர நிஷ்டாள், இப்படிப்பட்டவாளெல்லாம் நம்ப கூடாது. சுவாமி தேசிகன் மெய்யற இந்த மாதிரி மனுஷாளெல்லாம் ஒத்துக்காதீங்க. அவளுடைய வாழை கூட நமக்கு வேண்டாம், அந்த வாசனை கூட நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆச்சாரியால் எவ்வளவு நியமிச்சிருக்கா, தேசிகன் சொல்லாதியா இந்த புதுசா வர்றவனா சொல்ல போறா,
அல்லது எம்பெருமானார் சொல்லாத சொல்ல போறாள். அதனால மிருது உபக்கிரம குரூர நிஷ்டாய் அந்த காலத்துல சாங்கியால் முதலான வாழலாம். இந்த காலத்துல இத மாதிரி நூதனமா வந்து வைஷ்ணவம் வைஷ்ணவன் சொல்லிண்டே கடைசியில நம்மள கொடுத்துருவோம். அந்த மாதிரி மனுஷால விசுவசிக்க வேண்டாம். ஆகவே இந்த பாதத்துல சாங்கியன் முதலானவர் சொல்றது, அதனால சாங்கியன்ன நிரீஸ்வர சாங்கியன் சேஸ்வர சாங்கியன். பெருமாளை ஒத்துப்பேன், ஆனால் பெருமாள் காரணம் இல்லை, பெருமாள் சாட்சியா உட்காந்துருப்பான், அவ்வளவுதான், பிரதானம் தான் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்றது சேஸ்வர சாங்கியன். பாதஞ்சல யோக தரிசனம் சொல்லுவார் அதில் அவாழலாம். அதே நிரீஸ்வர சாங்கியன் கபிலரால சொல்லப்பட்டது, ஈஸ்வரனே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ சொல்றதெல்லாம் நமக்கு பிரமாணமும் ஆகாது அப்படிங்கிறத, அதாவது அந்த வாக்கியங்கள் அவ சொல்ற அசேதன காரணவாதம் பிரகிருதியே காரணம் அப்படின்னா அவ சொல்றாடியோ அது கிடையாது. இந்த வாக்கியங்களுக்கு அது அர்த்தம் இல்லை. மதத்தை கண்டனம் பண்ணலை, சாங்கிய மதத்தையோ யோக மதத்தையோ அத மாதிரி நையாயகனையோ இங்க கண்டனமே பண்ணல. இங்க கண்டனம் பண்றது யாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த வேத வாக்கியங்களுக்கு அபார்த்தம் சொல்றவாள் கண்டனம் பண்றது. புதிருஷ்டினாலையும் விபரீதமாகவும் அர்த்தம் சொல்றாளே அதெல்லாம் கண்டனம் பண்றது. கணாத பரிபாடிபிகி கபில கல்பனா நாடகைகி குமாரிட குபாஷிதைகி குரு நிபந்தன கிரந்திபிகி ததாகத கதாசதைகி ததனுசாரி ஜல்பைர பிரசாரிதம் இதம் ஜெகத்து பிரகுணிதம் யதீந்திரோக்திபிகி அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் எதிராக சாதிக்கிறார். கணாதன், கணாதன்னாக்க வைசேஷிக மதம், அவள்னா குறுக்கு புத்தியை வச்சுன்னு அவ பேசுறா. கபில கல்பனா நாடகை, நாடகம் மாதிரி ஏதோ இந்த பிரகிருதியை சொல்லிட்டா எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். ஏன்னா லோகத்துல நம்ம அனுபவிக்கிறதுலாம் பிரகிருதி தானே, அச்சேதனத்தை தான் அனுபவிக்கிறோம். அதனால அந்த பிரகிருதியை சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமா போயிடும், நாடகம் மாதிரி சீன் போட்டுடுவாப்பா. அந்த மாதிரி குபாரில குமாரில குபாஷிதை, குமாரில பட்டது மகாமீமாம்சக மூர்த்தன்யர். ஆனால் அவர் என்ன பண்ணார், பெருமாள் எல்லாம் ஒத்துக்கல, ஒத்துண்டா கூட கர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார். அது மாதிரி குரு நிபந்தன கிரந்திபிகி பிரபாகர மிஸ்ரர் குமாரில பட்டருடைய சிஷ்யர்னு சில பேர் சொல்றா, அது கிடையாதுன்ற அவர், அவர் வந்து பிரபாகர குரு, பிரபாகர மதம்னே பிரசித்தமான மதம். அவர் அவர் சொன்னது நிறைய முடிச்சு போட்டு விட்டு போட்டார். இந்த மாதிரி ததாகத கதாசதைகி என்ன கதை மாதிரி இருக்கும், ததனுசாரி ஜல்பை அப்பி உலகங்கள் மீதி மதத்தவர்கள் வேதாந்தங்கள்லயே நிறைய பேர் விபரீதமான அர்த்தம் சொன்னா, குதிருஷ்டிகள் பிரச்சன்ன பௌத்தாள் அப்படின்னு கண்டனம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ததனுசாரி ஜல்பெயர்ப்பி பிரதாரிதம் இதன் ஜெகத், இந்த பிரபஞ்சமே ஏமாற்றப்பட்டது. ஆனால் எம்பெருமானார் வந்து இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தங்கள்லாம் சாதிச்சு நவரத்னங்களை அனுகிரகிச்சு அவ அத்தனை பெரிய ஓட ஓட விரட்டுட்டே இருக்கு. அதனால விசேஷமானது இது. ஆகவே இந்த பாதத்துல முக்கியமாக சாங்கியன் சொல்றது, பிரகிருதி அதிகரணத்துல சாங்கியன் சொல்றது, அதே மாதிரி சேஸ்வர சாங்கியன் சொல்றது, நையாயிக்கன் சொல்றது, இதெல்லாம் கண்டனம் பண்ணணும். அதனால எட்டு அதிகரணங்கள் இங்க இருக்கு. ஒவ்வொரு அதிகரணங்கள்லையும் ஒவ்வொரு விஷய வாக்கியம் எடுத்துப்பார், அந்தந்த உபநிடத்து எடுத்துட்டு அந்த விஷய வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு பதம், ஒரு பதம் வந்து என்ன பண்ணணும்னா பிரகிருதியை சொல்ற மாதிரி இருக்கும். பார்த்தாக்கா ஸ்பஷ்டமா பிரகிருதி தான் அர்த்தம் வந்துடும். அதனால அந்த அச்சேதனமான பிரகிருதி தான் திகத் காரணம் அப்படின்னு அவ ஆக்ஷேபிப்பார். அதுக்கு கிடையாது, அந்த பதம் கூட எம்பெருமானியே கூறும் அப்படின்னு நிர்ணயம் பண்ண போற இந்த பாதத்துல. இதுல முதல் அதிகரணம் ஆணுமாணிக்காதிகரணம் அப்படின்னு பேர். ஆணுமாணிக்கம் அப்படின்னா அனுமானத்தினால வரக்கூடியதுன்னு. இவா வந்து என்ன பண்றான்னாக்கா, சாங்கியாள் அனுமானத்தை கொண்டுதான் இந்த பிரகிருதி பிரகிருதி காரணவாதத்தை சாதிக்கிறார். அதேதனமான பிரகிருதியே இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அவ என்ன சொல்ற,
இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், சத்ரஜஸ்தமோமயமானது, மூணு குணங்களோட கூடினது இந்த பிரபஞ்சம். என்னைக்குமே காரணத்துக்கு அனுகுணமாதான் காரியம் இருக்கும். காரியம் பிரபஞ்சம், அது மூணு குணங்களோட கூடினது. மூணு குணங்களோடு கூடின இந்த காரியத்துக்கு காரணம் எது அப்படின்னா, அதுவும் மூணு குணங்களோடு கூடினதா இருக்கணும். அது சித்தாந்தம் அங்கீகரிக்கிறது என்ன, பிரகிருதிக்கு மூணு குணங்கள் உண்டு, மூணு குணங்களோடு கூடினது பிரகிருதி. அப்படின்னா அதனுடைய காரியம் இந்த பிரபஞ்சமும் மூணு காரியங்களோட இருக்கு, மூணு குணங்களோட. அதனால காரியமானது காரணானுகுணமா இருக்கணும். காரியம் மூணு குணத்தோடு கூடினது பிரபஞ்சம், அதனால அதனுடைய காரணமும் மூணு குணத்தோட தான் இருக்கணும், அது பிரகிருதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அனுமானத்தினால ஊகித்து அவன் சாதிக்கிறான். அதனால ஆணுமானிக்கம், ஆணுமானிக்கமான பிரதானம் இருக்குதே, அச்சேதனமான பிரதானம், அதுதான் இங்க ஜெகத்காரணமா இருக்கு அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணுவான். அதற்கு பதில் அது கிடையாது அப்படின்னு சொல்ல போற சூத்திரக்காரன். இது கடவுள் ஒரு வாக்கியம் இருக்கு, நஜிகேதசுக்கு யமன் உபதேசம் பண்ற வாக்கியம் இது. அதுல இந்த உடம்ப என்ன பண்றான் அப்படின்னாக்க, உடம்பையே உருவகப்படுத்தணும், தேரு சாரதி தேரை உடையவன், தேருக்கு இருக்கக்கூடிய குதிரைகள், தேருக்கு குதிரை தேர் போற வழி, இது அத்தனையும் உருவகப்படுத்தி சொல்றோம். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவச்ச புத்தின் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரிய அணிஹயானாகு விஷயாம் தேஷு கோச்சரான் அப்படின்னுட்டு உபதேசிக்கிறோம். ஆத்மானம் ரதினம் வித்தி, உடம்பு ரதமா இருக்கு, தேரா இருக்கு, சரீரம் ரதமே வச்ச, அந்த தேரை உடையவன் யாரோ அவன் தான ரதி, ரதத்தை உடையவன் ரதி. இந்த ரதத்தை உடையவன் யாருன்னா ஆத்மா ஜீவாத்மா. இந்த உடம்பு ஒரு தேரு, அந்த தேருக்கு அதிபதி எஜமானன் யாருனாக்க இந்த ஆத்மா. அவனுக்கு சாரதி யாரு அப்படின்னா புத்திதான், புத்திதான் நம்மளுடைய ஞானம் இருக்கே அதுதான் சாரதியா இருக்கும். அப்போ அந்த சாரதி என்ன பண்ணுவான், ஒரு கடிவாளத்தை கையில பிடிச்சுட்டு இருப்பான், குதிரையினுடைய கடிவாளத்தை கையில பிடிச்சுன்னு தான் ஓட்டினாம. அப்ப அந்த கடிவாளம் எதுன்னா மன பிரகிரகமே வச்ச, மனசுதான் பிரகிரகம் கடிவாளம். அதுக்கு இந்திரியங்கள் தான் குதிரையா இருக்கு, இந்திரிய அணிகயான் ஆகுவோ, இந்திரியங்கள் தான் நம்ம புலன்கள்லாம் இருக்கே அவைகள் தான் ஹயான், ஹய சப்தத்தினால குதிரை சொல்லப்படும், குதிரைகள்லாம் நம்முடைய இந்திரியங்கள் தான். சரி, இதுக்கு வழி எது அப்படின்னா விஷயம், நம்ம அனுபவிக்கிறமே அந்த அச்சேதனமான விஷயங்கள் இருக்கு பாருங்கோ, காதால கேட்கிற சப்தம், மூக்கால உணர்றது வாசனை, நாக்கால ருச்சியை அனுபவிக்கிறோம், உடம்பால தொடுதல் உணர்ச்சி, கண்ணால ரூபம் பார்க்கறது, இதான லோகத்துல நம்ம அனுபவிக்க. திருப்பி திருப்பி என்ன ஸ்பரிசம் இருக்கு, ரசனை ரசிச்சு சாப்பிடுறோம், ருசிச்சு சாப்பிடுறோம், இத மாதிரி காதால கேட்கறது, இதெல்லாம் தான் விஷயங்களே. இதுதான் அந்த குதிரைகளுக்கு தேருக்கு ரோடு வீதி அது இருக்குது அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. இதுல வந்து என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்கா, எஜமானன் தேர், அந்த தேரை ஓட்டுறவன் திருட புத்தியோடு இருக்கணும், அவனுக்கு சஞ்சல புத்தி வந்துருச்சோன்னா அவனால ஓட்ட முடியாது. அந்த மாதிரி மனசு இருக்குது பாருங்க, கடிவாளம், கடிவாளம் நல்லா கையில மாட்டின்னு இருக்கணும், மனசு சஞ்சலப்பட்டுருச்சுன்னாக்க கடிவாளமும் விலகி போயிடும். கடிவாளம் எவ்வளவு சரியா இருக்கோ அவ்வளவு குதிரை ஒழுங்கா போகும் இந்திரியங்கள்லாம். மனசை கொண்டு இந்திரியங்களை அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும்னாக்க நமக்கு பெருமாள்கிட்டயே புத்தி போகும்,
இந்த இது ஸ்தித பிரஜனை பத்தி சொல்லச்சே, விஜக அதிகதா காமான், தேக அதிகதா காமான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞதோச்சதே அப்படின்னு இருக்கு. அதுல ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா அப்படின்றது, ஆத்மனி ஆத்மனா துஷ்டா, ஆத்மனின்னு ஜீவாத்மா கிட்டேன்னு அர்த்தம். ஆத்மனா அப்படின்னாக்கா மனசனாலன்னு அர்த்தம் பண்றக்க, மனசுல ஜீவாத்மாவையே நினைச்சுட்டு இருக்கணும், ஜீவாத்மா விஷயத்திலேயே மனசு போகணும். அப்ப மனசு நம்ம சஞ்சல புத்தி இல்லாம, மனசு என்றைக்குமே சஞ்சலமானது, ஆனால் ஏகாக்கிர சித்த இருக்கணும், கான்சன்ட்ரேஷன், ஒருமுகப்படுத்துறது. அது இருந்துருச்சுன்னாக்கா மனசு ஒருமுகப்படுத்திடலாம், மனசு ஒருமுகப்படுத்திட்டாக்கா ஆத்மாவிலேயே புத்தியை போக வச்சு, ஆத்மாவையே நினைக்க வச்சு மனசு ஆனந்தமா இருக்கும். அதனால இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்ல போகக்கூடாது. இதுதான் இங்க மனசு பிரகிரகமே வச்சேன், மனசை கடிவாளமா வச்சுட்டு பிடிச்சு இழுத்து பிடிக்கணும், அப்பதான் அந்த குதிரைகள்லாம் ஒழுங்கா போகும். இந்திரியங்கள் தான், இந்திரியங்கள்லாம் ஒழுங்கா போகும். இந்திரியங்கள் இல்லைன்னா என்ன ஆகும், குதிரைகள் என்ன பண்ணும், இஷ்ட நம்ம விட்டுட்டோம்னாக்கா இஷ்டத்துக்கு ஓடும், சார்மாரா ஓடுனாக்கா கீழே விழுவான், சரி சாரதியும் விழுவான், குதிரையும் விழுவான், அந்த எஜமானன் இருக்கானே அவனும் விழுவான். அப்போ எல்லாருக்கும் கஷ்டம்தான். அதுக்குன்னா இவன் கணக்க அடக்கி கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு எல்லாம் நல்லபடியா முடியும். அதனால அத மாதிரி இருக்கணும், விஷயம் தேசு கோச்சரான் அப்படிலாம் சொல்லி இது சொல்றது. இப்ப இதுவரையும் புரிஞ்சுக்கோங்க, ஆத்மா தேருக்கு எஜமானன், அந்த தேர் எதுன்னா உடம்பு, அந்த தேருக்கு சாரதி யாருனாக்கா புத்தி, அத்தியவசாய புத்தின்னு சொல்லுவான், திருட புத்தி என்ன. அதன் பிறகு மனசுதான் கடிவாளம், இந்திரியங்கள் தான் குதிரைகள், நம்ம அனுபவிக்கிற சுகங்கள்லாம் இருக்கு பாருங்க விஷயங்கள், அவைகள் தான் போற வழி இப்படின்னு சொல்லிடுத்து. இது இதுக்கு அப்புறம் சில வாக்கியங்கள் வருது. அந்த வாக்கியங்கள்ல இந்த சரீரம்னு சப்தம் சொல்லப்படலை, இந்திரியேப்யஃ பராஹ்யத்தாஹ அர்த்தேப்யஸ்ச பரம்மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகான் பர மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பர புருஷான்ன பரங்கிஞ்சத் சாகாஷ்டா சா பராகதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குங்க. இது வந்து வசீகாரிய பரம்பரை அப்படின்னு சித்தாந்தத்தில் சொல்றோம். அதாவது பாருங்க, இந்திரியேபியா பராகி அர்த்தாக, விஷயங்கள்லாம் இருக்கே நம்ம அனுபவிக்கிறமே அவைகள் தான் இந்திரியங்களை காட்டிலும் உகந்தது. கண் இருக்கு, கண் இருக்கிற சமயத்துல அது பார்க்கறது, பார்த்தாக்க நமக்கு வந்து ஆசை வருது, கண்ணு கண்ணால் ஒரு வஸ்துவை பார்க்குறோம், பார்த்தோடனே இது எனக்கு வேணும்னு ஆசை வருது, காதால் எதையோ கேட்குறோம் அதுல ஒரு ஆசை வருது. அதனால இந்திரியங்கள் தான் ஒழுங்கா இருக்கணும், ஆனா இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள் ரொம்ப உகந்தது, உத்கிருஷ்டமானது. ஏன் அப்படின்னாக்க நம்ம இதா பார்த்தாதான் நமக்கு புத்தியில சிந்தனை வருது, ஆசை வருது, இந்திரியங்கள்லாம் கலக்கம் அடைகிறது. பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆத்துல, போன வாரம் என் பேத்தி பேரன் என் பொண்ணுன்னு வந்துட்டு போயிட்டா, அவன் வெளியூர்ல சென்னையில இருந்த பிரியந்தோ அடி எனக்கு ஒண்ணு இல்லை, இங்க வந்துட்டு நாலு நாள் இருந்துட்டு போயிட்டா, பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் குரலை கேட்டுட்டேன் விளையாட்டை பார்த்துட்டேன் அதனுடைய பேச்சை கேட்டாச்சு, அது சாப்பிடுறது தூங்குறது எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, ஊருக்கு அவ போயிட்ட உடனே அதே சிந்தனை, சிந்தனைங்களும் அடக்க முடியல. இது லோகத்துல சகஜம், நம்ம வஸ்துவை பார்க்கிற பரியமோ இல்லது அனுபவிக்கிற பரியந்தம் தான் நமக்கு ஆசை வராது.
அனுபவிச்சுட்டோம்னாக்கா ஐயோ வள்ளக்கிழமை போயிட்டாலே கிடைக்கலையே நமக்கு வஸ்து அப்படின்லாம் தோணிடும், அப்படின்லாம் தோணிடும். அதனால அர்த்தங்கள் வந்துருத்துனாக்கா இந்திரியங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள் உயர்ந்தவைகள். அர்த்தங்கள்னா வஸ்துக்கள், நம்ம அனுபவிக்கிறோமே அந்த வஸ்துக்கள்னா உயர்ந்தவைகள். அதனால அந்த அர்த்தத்தை பார்க்க அப்படின்னுட்டு முதல்ல ஒரு வாக்கியம் இந்திரியே வியப்பராஹ்யத்தா அப்படின்னு சொல்லிச்சு. அதன் பிறகு அந்த விஷயங்களை காட்டிலும் மனசு ரொம்ப வசந்ததும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம விஷயங்களை பார்க்கச்சே கண்ணெல்லாம் வேலை செய்யறது, ஆஹா அழகா இருக்கேது, ஐயோ குரூபமா இருக்கே, அல்லது காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கே அப்படின்னா நம்ம இது பண்றோம். ஆனா இந்த மனசு இருக்கு பாருங்க, நினைச்சு பார்த்தாலே போதும், சில விஷயங்களை நினைச்சு பார்த்தாலே சந்தோஷத்தையும் கொடுக்கும் பயத்தையும் கொடுக்கும். வஸ்து பக்கத்துல இருக்க வேண்டாம், வஸ்து இல்லாமலே நம்ம நினைச்சு பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க. அது யாரோ எங்கேயோ பக்ஷணம் பண்ற அந்த வாசனை நமக்கு வந்தது, அல்லது நம்ம அந்த பக்ஷணத்தை சாப்பிடாம நினைச்சு பார்த்தாலே நம்ம நாக்குல ஜலம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வஸ்துக்களை காட்டிலும் மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது. மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால மனசை கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்தணும், இல்லாத போனா ரொம்ப கஷ்டம். முதல்ல வஸ்துக்கள் அர்த்தங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வசந்ததுன்னும், அதனால இந்திரியத்தை அடக்கணும், வஸ்துக்களை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த விஷயங்களோட மனசுதான் ரொம்ப வசந்தது. ஏன்னா மனசு ஈடுபட்டுருச்சுங்க விஷயத்துல, வஸ்து இல்லாட்டா கூட சரி அவளை நினைச்சு உரளை அடிச்சாலான் வா, தமிழ அவள் ஓணமாக ஒருத்தனுக்கு அவள் சாப்பிடணும், சாப்பிடணும்னாக்கா அவனுக்கு ரொம்ப ஆசை வந்துருக்கு, வெறும் உரல்ல போய் உலக்கி எடுத்துன்னு விஷயம் இருந்தான் அப்படின்ட்டு. ஏன்னா மனசானது அந்த மாதிரி விசித்திரமானது, நமக்கு பசி நமக்கு ஆசை வந்துருச்சுன்னு எதை பண்ணுவோம் நமக்கு தெரியாது. அதனால மனசு ரொம்ப ரொம்ப கடோரமானது. அதனால மனசை அடக்கணும், மனசை வசப்படுத்தணும், விஷயத்துல ஈடுபடாம விஷயத்துல சிந்தனையே வர, விஷயத்துல சிந்தனையே வரக்கூடாது. இந்திரியே பராஹ்யர்த்தா அர்த்தேப்யஸ்த பரமனஹ. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, இந்திரியம் குதிரை, அந்த குதிரை வந்து ஒழுங்கா போயிருந்தா கூட அந்த குதிரை என்ன பண்ணும், வழியில புள்ள பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க, புள்ள எழுந்தோம் சாப்பிட்றதுக்கு. அதனால விஷயங்களை அடக்கணும், அந்த விஷயங்கள் புல் இல்லாட்டா கூட சரி மனசு வந்து அதுல போக ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அது எங்க தேட ஆரம்பிச்சிடும், புள்ள எங்க அது எங்கன்னு விட்டோம். நம்ம நமக்கு அப்படிதான் இருக்குது. அதனால மனசை கட்டுப்படுத்தணும். இது மூணு சொல்லியாச்சு, இந்திரியங்கள் அர்த்தங்கள் மனசு, இது மூணு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மனச சுபரா புத்தி, புத்தின்றது சாரதி தேரோட்டி. இந்த சாரதியானது மனசை காட்டிலும் வசந்தது. ஏன்னாக்க நமக்கு திருடம் புத்தி இருக்கணும், திருட புத்தி இருந்தாதான் சிந்தனையே வராம இருக்கும். ஏன்னா அல்ப விஷயங்கள், இதுல என்ன ஆசை, சின்ன விஷயங்கள்ல போய் ஆசைப்படுவாளா, இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு, நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னுட்டு அந்த விஷயங்கள்ல இருந்து திருட புத்தியோடு அவைகள்லாம் ஒதுக்கணும். திருட புத்தி வந்துருச்சுனாக்கா நமக்கு சின்ன விஷயங்கள்லாம் ஆசையே வராது. நம்ம மகான்கள்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம், அவள்லாம் சின்ன சின்ன விஷயமெல்லாம் பார்க்கவே மாட்டார், அடுத்த இதுல என்ன இருக்க போறது நமக்கு அப்படின்னு விட்டுடுவா. அவளுக்குலாம் திருமணம் சேவிக்கிறது, கோயிலுக்கு போறது, அப்படிதான் நமக்கு ஆசை வரும். அந்த மாதிரி சிந்தனையிலேயே போயிருப்பா. அதனால புத்தி தேரோட்டி திருடமா இருக்கணும்னு அர்த்தம்.
திருடமான புத்தி இருந்ததுன்னாக்க அப்போ மனசையோ இந்திரியங்களையோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம். அதனால புத்தி திருட நிச்சயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அத்தியாவசியம் திருட புத்தி இல்லைன்னாக்க அவனால எதுவும் பண்ண முடியாது. எதை அழைக்கினாலும் புத்தி நிச்சயம் பண்ணலன்னாக்க எதுவும் பண்ணவே முடியாது. அதனால நம்ம தோணணும் இந்த வசூலாம் நமக்கு எதுக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, ஃப்ரீயா கிடைக்கிறது சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுருந்தோம் காத்துல எதுக்கு, தேவையில்லாதான் எதுக்கு நமக்கு, இதெல்லாம் வேண்டாம். நமக்கு வேண்டியது பெருமாள், பெருமாள் சம்பந்தமா இருந்தாலே போறோம். வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க, நம்ம புத்தி கலங்கி போய் மனசையும் கலக்கி எல்லாத்தையும் குட்டிச்சோராக்கணும். அதனால மனசஸ்து பரா புத்திகி, அந்த புத்தி அப்படி ஒரே மாதிரி இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது எது அப்படின்னாக்க ஆத்மா பெருமாள். ஒரு விஷயம் பாருங்க, சேதனத்துல ஆசைப்படுறவாளுக்கு அச்சேதனத்துல அவளுக்கு புத்தி வரவே வராது. அதே அச்சேதனத்துல ஆசைப்படுறவாளுக்கு தான் மேல 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 வேணும், அது வேணும் இது வேணும்னு ஆசை வருது. நீங்க பெருமாள் போய் சேவிங்க கோயில்ல பெருமானையே சேவிச்சுட்டு இருக்கவனுக்கு பக்கத்துல யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு அவன் பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பான். அதே பெருமாள் சந்திர விநியோகம் பண்ற புஷ்பம் இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் அவ்வளவு விநியோகம் போயிடுத்து, இவாளுக்கு கூட புஷ்பம் வந்துடுத்து, அப்படிலாம் நினைக்கிறதுதான் போட்டி எல்லாம் வருது. பெருமாளை கையை கூப்பின்னு சேவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அனுபவிக்கிச்ச வேற எதுலையும் சிந்தனை வராது, வேற சிந்தனையே வராது. ஆக திருட புத்தி முக்கியம், அதனால அதை மாதிரி பார்த்துக்கணும். மனசஸ்து பராபுத்தி. அதுக்கப்புறம் அந்த புத்தியை காட்டிலும் உசந்தவன் யாருன்னாக்க ஜீவாத்மா. புத்தேர் ஆத்மா மகான் பரஹ, ஆத்மாவான மகான் இருக்கானே உசந்தவன், அவனே ரொம்ப உத்கிருஷ்டமானவன், முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா புத்தியோ மனசோ இந்திரியங்களோ அர்த்தங்களோ எதுவுமே இவன் ஆசைப்பட்டாதான் நடக்கும். இவனுடைய இது இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, நிர்ணயம் இவனுடைய ஞானம் தத்துவ ஞானம் இவனுக்கு வந்துருத்துனாக்க இவன் ஏன் அதுல பிரவர்த்திக்க போறான். அதனால ஏன்னா ஆத்மா வசப்படுத்தணும், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நிரதிசயமான ஆனந்தத்தோட கூடினது இந்த ஆத்மா, இதை காட்டிலும் வசந்தது லோகத்துல இல்லை, இதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற சிந்தனை வேணும். அந்த சிந்தனை வந்து என்னாக்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் புத்தி போகவே போகாது, அது நமக்கு வேண்டியது இல்லை. அதனால இது ரொம்ப முக்கியமானது. ஆத்மா முக்கியமானவன், முதல்ல இந்திரியம், இந்திரியங்களை காட்டிலும் வசந்தது வஸ்துக்கள் விஷயங்கள், அந்த விஷயங்களை காட்டிலும் வசந்தது மனசு, மனசை காட்டிலும் வசந்தது புத்தி தேரோட்டி, அப்புறம் ரதி தேரை உடையவன், தேரை உடையவனான ஆத்மா இந்த நாளத்தை காட்டிலும் வசந்தவன். அதனால இவனை வந்து விஷயம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நல்லா உணர்ந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாக்க ஆத்மாவுக்கு இந்த இச்சை எல்லாம் அல்ப இச்சை எல்லாம் இருக்கானா, ஆத்மாவுக்கு கோபதாபம்லாம் கிடையாது. அது வந்து சரீரத்தினால வர்றதுனாலதான் இந்த கோபதாபங்கள் எல்லாமே. ஆத்மா சுத்தமானவன், அதனால அந்த சுத்தாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்னு வந்துடும். ஆக அதுதான் சொன்னோம், ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹா அப்படின்னுட்டு சிவப்பிரஜனை பத்தி சொல்ற பெருமாள். அதனால அந்த மாதிரி அவனை விட்டு இருக்கணும் அது. ஆகவே ஆத்மாவுக்கு எது தேவையோ அதை வந்து கிரகிங்கோ, ஆத்மாவுக்கு தேவையில்லாத விஷயத்தை தள்ளிடணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரி, அந்த ஆத்மாவை காட்டிலும் வசந்தது எது அப்படின்னாக்க மகத பரமவியக்தம் அப்படின்னு இருக்கு. மகானான ஆத்மா இருக்கானே அவனை காட்டிலும் அவ்வக்தம் வசந்தது. இதுதான் சாங்கியனுக்கு பூர்வபக்ஷிக்கு முக்கியமான பலம். மகத்து அவ்வக்தம்னு இருந்தது, அவன் சொல்றது மகத்தத்துவம் என்ன,
அவ்யக்தான்றதுனால பிரகிருதி தத்துவம்னு அர்த்தம் சொல்ல போறான். அதை வச்சு நான் பூர்வபக்ஷம் பண்ண போறான் சாங்கியம். இந்த அவ்யக்த சப்தம் தான் என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி. அவ்யக்தம்ன்றது பிரகிருதிக்கும் பேர், பிரகிருதிக்கு அவ்யக்தம்னு பேர். ஏன்னா அது ஸ்பஷ்டமா தெரியல, யோகியம் சூக்ஷமா இருந்தது, அதனால அவன் அப்படி சொல்லுவான். ஆனால் நம்ம சித்தாந்தத்துல மகத அப்படின்னா போன மந்திரங்கள் என்ன சொல்லப்பட்டது, புத்தேகே ஆத்மா மகான் பரகான், மகானான ஆத்மா உத்கிருஷ்டமானவன் புத்தியை காட்டிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டதுனால அந்த மகத்தத்துவம் ஆத்ம தத்துவம் இருக்கே அதை காட்டிலும் வசந்தது தேரா இருக்கக்கூடிய உடம்பு அப்படின்னு சித்தாந்தத்துல சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க, உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியவனுக்கு உடம்பு தானே முக்கியம். உடம்பு இல்லாம எதையாவது பண்ண முடியுமா நம்மளால? உடம்பு இல்லைன்னாக்க வெறும் முக்தி திசையில வேணா அது மாதிரி சரியா இருக்கலாம், முக்தி திசையில சரியா இருக்கலாம். முக்தி திசையை விட்டுட்டு இந்த திசையில நமக்கு வந்து இந்த திசை என்ன, சுசாரி திசையில நல்லதோ கெட்டதோ எது வேணும்னாலும் உடம்பு தான் முக்கியம். காளிதாசன் சொன்னான், சரீரம் ஆத்தியம் கடு தர்ம சாதனம் அப்படின்னா. தர்மத்தை பண்றதுக்கு சாதனை எதுன்னா உடம்பு தான். நான் தானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என் கை இருந்தாலும் தானம் பண்ண முடியும், நல்ல வார்த்தை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், எனக்கு வாய் இருந்தாதான் பேச முடியும், நாக்கு இருந்தாதான் என்னால பேச முடியும். அதனால எந்த காரியம் பண்ணணும்னாலும் உடம்பு தான் முக்கியம். உடம்பு இல்லாம இவனுக்கு திட புத்தி இருக்குது, மனசு இருக்கு, எல்லாம் இருந்தாலும் உடம்பு இல்லாம எதுவும் பண்ண முடியாதே. அதனால சரீரம் தான் முக்கியம். ஆக இந்த தேராக தேரா இருக்கக்கூடியது உடம்பு, இந்த உடம்பு தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. உடம்பு தான் இந்த சொல்லப்படுறது உசந்ததாக அப்படின்னு நம்ம சித்தாந்தம். உடம்பு அந்த உடம்பு இருக்குதே, அதாவது நமக்கு வேண்டியது என்னென்ன, எது எது புருஷார்த்தமோ அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் அடையணும்னாக்கா அதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணும். உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னாக்கா அதுக்கு உடம்பு வேணும். உடம்பு இருந்தால்தான் எல்லாம் பண்ண முடியும். இது கீதா பாஷத்துலாம் சாதிச்சிருக்கார், பாஷ்யக்காரன் சரி சுவாமி தேசியன் தாத்பரிய எல்லாம் சாதிச்சிருக்கார். இந்த உடம்ப ஜாக்கிரதையா ரட்சிச்சுக்கணும் நாம. ஏன்னா நமக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், புஷ்டியான ஆகாரம், ஆகார சுத்தவ் சத்வசுத்தி சத்வசுத்தவ் திருவாஸ்மதிஹி. ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னாக்கா மனசு சுத்தமா இருக்கும், மனசுத்தமா இருந்ததுனாக்கா சத்துவகுணம் ஓங்கி இருக்கும், சத்துவகுணம் ஓங்கி இருந்ததுன்னாக்கா நமக்கு திருவாஸ்மிருதி அதாவது தியானம் நல்லா சித்திக்கும். அதனால உடம்ப ஜாகிரதையா பார்த்துக்கோங்கோ. நாயமாத்மா பலஹீனே நலத்யா அப்படிங்கிறது உபநிஷத்து. இந்த ஆத்மாவை பலஹீனமான உடம்பு உடையவன், பலஹீனமான ஹிரதயத்தை உடையவனால அடையவே முடியாது. அவனுக்கு திருட புத்தி, திருடமான சரீரம், திருடமான ஆரோக்கியம், திருடமான மனசு எல்லாம் இருந்தால்தான் அவனால அடைய முடியும். அது இல்லைன்னு அடைய முடியாது அப்படின்னு உபநிடத்து சொல்றது. இப்பதான் இவெல்லாம் சொல்றா சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி அப்படின்னு இங்கிலீஷ் நோ பெரியவா கற்பிச்சுட்டா மாதிரி சொல்றா. இதெல்லாம் நம்ம உபநிடத்துல சொல்லப்பட்ட விஷயங்களே, அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவங்கள் இதெல்லாம் அதுல அழகா சொல்றது. அதனால சரீரம் தான் முக்கியம். இப்படி இந்த சரீரம் முக்கியம் சொல்லி முடிச்ச உடனே அதன் பிறகு என்ன அப்படின்னாக்க, அவ்யக்தாத் புருஷ பரஹ அப்படின்னு சொல்றது. அவ்யக்தாத் புருஷ பரஹ, அவ்யக்த சப்தத்தினால் சொல்லப்பட்ட உடம்பு, இவன் உபாயத்தை அனுஷ்டிக்கலாம், மனசை கட்டுப்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா பலன் கொடுக்கறது யாருன்னாக்க எம்பெருமான் தான். அவன் தான் பரம புருஷார்த்தமா இருக்கான். அதனால புருஷா புருஷாக பரக, புருஷனான எம்பெருமானே வசந்தவன், எம்பெருமான் தான் வசந்தவன். அவ்யக்த சப்தத்தினால் சொல்லப்பட்ட உடம்பு, அந்த உடம்பை காட்டிலும் உயர்ந்தவன் யார் அப்படின்னு கேட்டாக்க இந்த பரம புருஷன் தான்.
ஏன்னா அவன் தானே பரம புருஷார்த்தம் நமக்கு நாம் அனுபவிக்க வேண்டியதுன்னு அவனு தானே பிராப்தியம் பிராபகம் எல்லாம் அவன்தானே, அவனே சித்தோபாயம் அப்படின்னா நம்ம சொல்றோம். எல்லாம் இது நாம சொல்ல அங்க வாக்கியமே இருக்காது. அதனால புருஷனே வசந்தவன் மகத பரமம் வியக்தம் அவ்வக்தா புருஷ பர. அதனால புருஷ அன்ன பரம் கிஞ்சது, புருஷனை காட்டிலும் வசந்தவன் யாருமே இல்லை, புருஷனை காட்டிலும் யாருமே இல்லை வசந்தவன். அதனால சா காஷ்டா அதுதான் எல்லை, அதுதான் லிமிட்டு. எல்லையற்ற பரமபுருஷன் தான் எல்லையா இருக்கான். சா காஷ்டா சா பராகதி, அந்த இதுவே புருஷன் இருக்கானே அவனை அடையிறது தான் வசந்த கதி, வேற ஒண்ணுமே கிடையாது. சா காஷ்டா சா பராகதி அப்படியே நீங்க சொல்றது. இந்த மாதிரி யாரு இருக்கானோ அவன்தான் சோத்வன பரமாப்னோதி சத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் சொல்றது. அது அவன்தான் அத்வனக, அத்வனகனாக்கா மார்க்கம் வீதி பாதை அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பாரம் எல்லை மறுபுறம் அன்னட பக்கம் அதை அடைவான். அது எது? சத் விஷ்ணு பரமம் பதம், அந்த விஷ்ணுவனுடைய பரமபதத்தை அடைவான். அதாவது இதுவரையும் சம்சாரத்துல இருக்கான், இப்போ சம்சாரத்தினுடைய ஒரு பாதை அதுலே இந்த வந்தவன் இவன் வந்து எல்லாத்தையும் அடக்கிட்டான், உபாயத்தை அனுப்பிச்சுட்டான், எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வாங்கிட்டுட்டான். அவனால் அனுகிரகிக்கப்பட்ட இவன் இங்கேருந்து அதுக்கு தாண்டிடுறான், மோட்சத்தை அடைஞ்சிடுறான், எம்பெருமான போய் அடைஞ்சிடுறான் அப்படின்ட்டு இந்த வாக்கியம் சொல்றது. இதுக்கு வசீகாரிய பரம்பரை அப்படின்னு பேர். வசீகாரிய பரம்பரை இதை எதை பண்றோமோ நம்ம ஒரு கிரமம் எப்படி எப்படி ஒரேடியா எடுத்த உடனேயே நம்மள அடக்கிட முடியாது. முதல்ல இந்திரியங்கள் அடக்குங்கோ, அதுக்கப்புறம் அர்த்தத்துல புத்தி போகாம பாருங்கோ, அதுக்கப்புறம் மனசு அடக்குங்கோ, அதுக்கப்புறம் இத புத்தி அடக்குங்கோ, அதுக்கப்புறம் புருஷன் இருக்கானே அவனை ஆத்மஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுட்டு வெளி விஷயங்கள்ல போகாம இருங்கோ, அதுக்கப்புறம் சரீரத்தை நல்ல விஷயத்திலேயே பண்ண வைக்க முடியா இருங்கோ, அப்படிலாம் இருந்து அதன் பிறகு உபாயத்தை நுட்டிச்சா மோட்சம் கிடைச்சிடும். இது யமன் வந்து உனக்கு உபதேசிக்கிறான் நசிகேதஸ், இது கடவுபுருஷத்துல இத மாதிரி போறோம். இப்ப இங்க வந்து அவ்வக்தம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. இந்த அவ்வக்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? நாம சரீரம்னு சொல்லிட்டோம், ஆனால் அவ்யக்தம் அப்படின்னாக்கா அது பிரகிருதியை தான் சொல்லும். பொதுவா நம்ம சித்தாந்தத்திலேயே கூட சரி அவ்யக்தம் அவ்யக்தம் நிறைய இடத்துல சொல்றோம், பிரகிருதிக்கு பேரு அவ்யக்தம் பேரு அப்படின்லாம் சொல்றோம். அதனால ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஒரு பிரகிருதின்னு இருக்குது அவ்யக்த சித்தத்தினால், அதையே அங்கீகரிக்கலாமே. அதை விட்டுட்டு நீ வந்து பரமாத்மா எதுக்கு பரமாத்மா அப்படின்னு இது போக வேண்டாம். ஏன்னா மகத பரம அவ்யக்தம் நம்ம என்ன சொல்றோம்? பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். பிரகிருதி மகத்து அகங்காரம் இப்ப மகத பரம அவ்யக்தம் இருக்குது. அவ்யக்தம்னாக்க பிரகிருதி, அதுக்கு கீழே இருக்கிறது தத்துவம் மகத்து. புத்தே ஆத்மான்றது அந்த புத்தி சத்தத்தினால அகங்காரம் சொல்லப்படுறது அகங்கார தத்துவம். அமாதி இந்திரியங்கள் பதினொன்னு, பத்து பிளஸ் ஒன்னு பதினொன்னு, இதெல்லாம் வச்சுட்டு இது சாங்கிய தத்துவத்தை தான் இங்க சொல்றது, சாங்கியால் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்க சொல்றது அப்படின்னா அவ ஆக்ஷேபிப்பா. அப்படி ஆக்ஷேபிக்கிற அத மாதிரி கிடையாது. இது பரமாத்மாவை சொல்ற பிரகரணம். அவ்யக்த சத்தத்தினாலேயோ மகத்தத்துவத்தின மகச்சத்தினாலேயோ நீ சொல்ற மாதிரி இல்லை, இது பரமாத்மாவை சொல்லக்கூடிய விஷயம்தான். அதெல்லாம் எப்படி? இது வசீகாரிய பரம்பரையை சொல்றது. வசீகாரிய பரம்பரையை சொல்றதுனால
இந்த இடத்துல நமக்கு பிரதான பட்சம்ன்றது உண்டு. அந்த பிரதானம் எப்படிப்பட்டதுன்னாக்க பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்கிறது அப்படின்னுட்டு சொல்லணும். அது அதே உங்க சித்தாந்தத்துல இதெல்லாம் சரியாவே சரியாகாது அப்படின்னு நிர்ணயம் பண்ண போற சித்தாந்தத்துல. ஆக இந்த கடவுபுரிஷத்துல இந்த பிரகரணத்துல அவ்யக்த சப்தம் படிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அத பத்தி விசாரம் இருக்கு. அந்த விசாரத்துக்கு மூலமானது என்னன்னாக்க மகத் சப்தம், அவ்யக்த சப்தம், புத்தி சப்தம் இவைகள்லாம் வாசப்பட போறோம். அதெல்லாம் நமக்கு சித்தாந்தத்து தான் அனுகூலம்னு நாம சொல்ல போறோம். அதை நாளைக்கு தெரிவிக்கலாம். அசத் குரு பரம்பராயே நம்ம